Hi dear friends, welcome back to my channel. இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் பால் வச்சு ரொம்பவே குயிக்காக ரொம்ப டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் புட்டிங் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்கிற அந்த தோலை சீவிட்டு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு கட் பண்ண தேங்காய் பீசஸ் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துச்சு. அதை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கிட்டு அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு இந்த தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காவை பூ போல் அரைச்சதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மெயினாக இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம முதல் தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலை அரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. அந்த தேங்காய் பூவை வந்துட்டு தூக்கி போடாமல் அதில் வந்துட்டு நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா டெசிகேட்டட் கோகனட் பவுடர் ரெடி பண்ணுறது கூட இந்த தேங்காய் பூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமான தேங்காய் பாலை மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிட்டு எந்த ஒரு கட்டிகளுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காவை அளந்து எடுத்துக்கிட்டோம்ல, அந்த கப்பாலே வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாத அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை கரைச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம மீதி வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அது கூட இந்த கார்ன்ஃப்ளாரை சேர்த்துக்கிட்டு கரைச்சி விட்டுக்கலாம். அடுத்தது இந்த தேங்காய் பாலை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த தேங்காய் பால் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை கண்டினியூஸாக கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஏன்னா தேங்காய் பால் சூடு ஏற ஏற கார்ன்ஃப்ளார் வந்துட்டு இந்த மாதிரி அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு அதில் எந்த ஒரு கட்டிகளுமே ஃபார்ம் ஆகாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கார்ன்ஃப்ளார் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. அதனால ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னாலவே போதுங்க. இப்போ கார்ன்ஃப்ளார் வந்துட்டு நல்லா வெந்து நல்லா திக்காகி வந்திருக்குல்ல. அதே போல் நம்ம கரண்டியில் எடுத்து இந்த புட்டிங் மிக்சரை விடும்போது எந்த அளவுக்கு நல்லா மடிஞ்சு விழுதில்லை, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஹல்வா டெக்ஸ்டருக்கு வந்துடும். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதோடைய சூடு ஆறினதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதா இருந்தால் கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதோடைய சூடு ஆற விட்டுட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுறதா இருந்தால் கூட சர்வ் பண்ணலாம். புட்டிங்கோடைய சூடு ஆறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பவுல்லேருந்து தானாகவே டிமோல்ட் ஆகி வரும். இந்த தேங்காய் பால் புட்டிங் எந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்பவே க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். தேங்காய் பாலில் புட்டிங் செஞ்சு சாப்பிட்டது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு முறையாவது தேங்காய் பாலில் புட்டிங் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புட்டிங் நல்லா ஜல்லி போல் செம்ம சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.